மரியாதைக்குரிய மாநில முதலமைச்சருடைய தேர்தல் பிரச்சாரத்தை உற்று பார்க்கிற பொழுது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே மாதிரியான ஒத்து போகக்கூடிய ஒரு அரசு இருக்க வேண்டும் என்று அவர் பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுதுதான் இணைந்து நாட்டை வளர்க்க முடியும் என்று சொல்கிறார். இதே 2016 தேர்தலில் அன்றைய முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் மோடியுடன் எந்த விதமான உறவும் இல்லை என்று அறிவித்தார். மோடியா லேடியா என்று கேட்டு மக்கள் மத்தியிலே லேடி என்கிற ஆதரவை அவர் பெற்றார். அவருடைய மரணம் எடப்பாடியை முதலமைச்சராக்கியது. நான் கேட்கின்றேன் எடப்பாடி அவர்களை, இந்த ஆட்சியில் உங்களுக்கும் அவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய கருத்து என்ன? விவசாயத்தை பாதுகாக்க முடிந்ததா? தொழில்களை பாதுகாக்க முடிந்ததா? சிறு தொழில் வணிகத்தை பாதுகாக்க முடிந்ததா? ஜிஎஸ்டி வருவதை அவர் எதிர்த்தார், நீங்கள் ஆதரித்தீர்கள். நீட் தேர்வுக்கு நீங்கள் போட்ட தீர்மானத்தை மத்திய சர்க்கார் மதிக்கவில்லையே, ஜனாதிபதிக்கே அனுப்பவில்லையே, எப்படி நீங்கள் அது இரண்டும் ஒன்று என்று சொல்கிறீர்கள்? உங்கள் அலுவலகத்திலேயே சீஃப் செக்ரட்டரியுடைய அலுவலகத்தை சோதனை செய்தார்களே, கருப்பு பணம் என்கிற பெயரால் சேகர் ரெட்டியை பிடித்தார்களே, சேகர் ரெட்டிக்கும் உங்களுடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கும் நல்ல உறவு இருப்பது என்பதை படம் போட்டு காட்டினார்களே, நினைக்கின்றேன் மத்திய சர்க்காருடைய மிரட்டல் தான் உங்களை அடக்கி வைத்திருக்கிறதே தவிர நீங்கள் ஜெயலலிதா அவருடைய வாரிசு அல்ல, நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய வாரிசாக செயல்படுகிறீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய தவறை நீங்கள் உணர்வீர்கள். மக்கள் உங்களை மிகவும் கடுமையாக தண்டிக்கப் போகிறார்கள் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியில் கடந்த 16 ஆண்டுகளில் நடந்த பல்வேறு ஆட்சியாளர்கள் கடைபிடித்த கொள்கைகள் சில மக்களுக்கு உதவியது, பல மக்களுக்கு முறையாக உதவியாகவில்லை. ராஜீவ் காந்தியை கூட ஒரு முறை பேசுகிற பொழுது 1 ரூபாய் மக்களுக்கு நிதி ஒதுக்கினால் 15 பைசா தான் அவர்களுக்கு செல்கிறது என்று குறிப்பிட்டார். ஆகவே இந்த வளர்ச்சி இல்லாத பின்னணியில் ஒரு வலதுசாரி போக்கும் நம்முடைய அரசியலிலே வளர ஆரம்பித்தது. அந்த வலதுசாரி போக்கு வளராமல் இருப்பதற்கு மகாத்மா காந்தியினுடைய அணுகுமுறைகள் கடந்த காலத்தில் உதவி செய்தது. இன்றைய சூழ்நிலையில் மண் வளம் வலதுசாரிகள் பயன்படுத்தக்கூடிய முறையில் மாறுகிற பொழுது ஆர்எஸ்எஸ் இயக்கம் தனக்கென்று சில அரசியல் பகுதிகளை 70க்கும் மேற்பட்ட துணை அமைப்புகளை உருவாக்கி அதில் ஒன்று ஜனசங்கம். அந்த ஜனசங்கத்தினுடைய இன்றைய பெயர் தான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்பது காங்கிரஸை போலோ அல்லது கம்யூனிஸ்டுகளைப் போலோ திமுகவை போன்ற ஒரு அரசியல் கட்சி மட்டுமல்ல, இதர கட்சிகள் கூடி முடிவெடுப்பதை போல் பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்க முடியாது. மாறாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்ன சொல்கிறதோ அதுதான் அதனுடைய சித்தாந்த வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி, சமூக பிரச்சனைகளில் அதுதான் வழிகாட்டி. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஆட்சியை கைப்பற்றிய பொழுது 16வது தேர்தலில் பொருளாதார ரீதியாக ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்தது, குறிப்பாக அடித்தட்டு மக்களை கவரக்கூடிய ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. ஆனால் எதுவும் நிறைவேறவில்லை. எதுவும் நிறைவேறாத பின்னணியில் இந்த 5 ஆண்டுகளில் வசதி படைத்தவர்களுடைய எண்ணிக்கை அல்லது கோட்டீஸ்வரருடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாகி வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவருடைய எண்ணிக்கையும் அதிகமாயிற்று. 1, புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. 2, 70% கிராமப்புற பொருளாதாரம் பல முறையிலும் நாசமடைந்து மக்களுடைய வாங்கும் சக்தி என்பது குறைந்துவிட்டது. அரசு இந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்கிறது என்று பார்த்தால் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு தவறு தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு IMF உலக வங்கி போன்ற அமைப்புகளே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் போட்டால் தெரியும் செல்லாது என்று 88% பணப்புழக்கத்தையே தடுத்துவிட்டது. அது இந்த நாட்டுடைய பல தொழில்களை அழித்து விட்டது, மக்களுடைய வாங்கும் சக்திகளை மேலும் குறைத்து விட்டது. அதை ஒட்டி GST என்கிற ஒரு புதிய வரிமுறையை கொண்டு வந்ததனுடைய விளைவு அத்தியாவசிய பொருள் அத்தனையுமே GST-க்குள் கொண்டு வந்து விட்டது. உதாரணமாக நீங்கள் ஹோட்டலுக்கு சென்று இட்லி சாப்பிட்டால் கூட இட்லிக்கு கூட GST வரி வந்து சாதாரண மக்கள் முறைசாரா உழைப்பாளி மக்கள் என்று பொழுதுபோக்குக்காக
தொலைக்காட்சி பார்ப்பதற்கு இருந்த கட்டணம் என்பது ஜிஎஸ்டியுடன் இணைந்து 110 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் 500 ரூபாய் என்று போயிடுச்சு. வேர்க்கடை உற்பத்தி செய்யக்கூடிய சிறு சிறு உற்பத்தியாளர்களுக்கும் ஜிஎஸ்டி என்று அவருடைய லாபத்திலே கை வைத்து விட்டது. கிராமப்புறங்களிலே ஊறுகாய் செய்யக்கூடியவர்களுக்கும் ஜிஎஸ்டி உண்டு என்று சொல்லிவிட்டார். ஒரு குடும்பம் உட்கார்ந்து கொண்டு ஊறுகாய் செய்வதற்கும் ஜிஎஸ்டி என்கிற முறையில் சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் அனைத்துமே பாதிக்கப்பட்டது. இந்த பின்னணியில் 17வது தேர்தலை பார்க்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, இந்த 5 ஆண்டுகளில் மதவாதம் வகுப்புவாதம் என்பது அதிகமாகிவிட்டது. அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய லட்சியமாக ஜாதியவாதத்தை அது ஊக்குவிக்கிறது. ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஜாதியினுடைய தீவிரவாதத்தை மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று போராடக்கூடிய இடதுசாரிகள், திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள், இவர்களுடைய கருத்துக்கு மாறான ஒரு கருத்தை, ஜாதிகள் இருக்க வேண்டும், வர்ணங்கள் இருக்க வேண்டும், வர்ணங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய தலித்துகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது நாடு முழுவதும் மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் உருவாக்கி யார் என்ன உண்ண வேண்டும், இது ஒரு நாடு என்கிற ஒரு கருத்தையும் பரப்ப ஆரம்பித்தார்கள். நாடு என்பதே 17வது 16வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் உருவாயிற்று. இந்தியா ஒரு நாடு அல்ல. இந்தியா பல கலாச்சாரங்களை, பல மொழிகளை, பல உணவு பழக்கங்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் ஒரு நாடு என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய மாநிலங்களவையே இருக்காது. மாநிலங்களவை என்பதே ஃபெடரல் சிஸ்டத்தினுடைய ஒரு அமைப்பு. ஒரு நாடு என்று சொன்னால் மாநிலங்களவை இருக்காது, ஒரு நிலையை ஏற்பட்டுவிடும். மாநிலங்களவை கைவிட்டு விட்டால் இந்தியா என்பதே இல்லை. இந்தி பாரத் என்கிற ஒரு நாடே எங்கிருந்து வருகிறது? இன்றைய மாநிலங்களவையின் காரணமாகத்தான் வருகிறது. எல்லா நாடுகளுடைய, எல்லா மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் இந்த 5 ஆண்டுகளில் இந்த மாநிலங்களவைகளை செயலிழக்க வைத்து விட்டார் மோடி அவர்கள். அரசினுடைய தன்னிச்சையாக செயல்படக்கூடிய, சுய உரிமையுடன் செயல்படக்கூடிய நீதிமன்றம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிபிஐ பாதிக்கப்பட்டிருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிஏஜி என்று சொல்லக்கூடிய தணிக்கை குழு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்திற்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய நண்பர்கள் நுழைந்து விட்டார்கள். அவர்கள் ஆட்சியாளர்களுடைய கொள்கையை அமுல்படுத்துவதுதான் இந்த அமைப்பினுடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விட்டார். சுயதன்மை இழந்திருக்கக்கூடிய இந்த பின்னணியில் நாடு எங்கே செல்கிறது என்கிற கேள்வியை இறுதியாக, நான் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே அவர்கள் அமுலாக்கவில்லை. டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் கமிட்டியுடைய பரிந்துரையை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்து அமுலாக்கியிருந்தால் கிராமப்புற விவசாயம் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கும், உற்பத்தி பெருகியிருக்கும், விவசாயிகளிடையே வருமானம் வந்திருக்கும், வாங்கும் சக்தி கொஞ்சம் அதிகரித்திருக்கிற பொழுது அந்த வாங்கும் சக்தியின் மூலமாக பொருளாதாரம் வளர்ந்திருக்கும். இன்று பொருளாதாரம் ஸ்தம்பிக்கிற பொழுது போலி புள்ளிவிவர கணக்குகளை அரசு கொடுக்க ஆரம்பித்தது. எல்லா விதத்திலும் போலித்தனமான ஒரு ஆட்சியாக இது அமைந்திருக்கிற பொழுதுதான் இந்த தேர்தல் வருகிறது. ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது என்பது மட்டுமல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டியது, இந்திரா காந்தி மன்னர் மானியத்தை ஒழித்த போது மன்னர்கள் மானியம் இருக்க வேண்டும், மன்னர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அரசியல் கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி. மன்னர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னாலே ஜனநாயகம் இல்லை என்ற அர்த்தம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்று நாட்டினுடைய அடித்தளத்தையே, அரசியல் சட்டத்தையே, நம்முடைய ஃபெடரல் சிஸ்டத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தல் வருகிறது. ஆகவே தான் தமிழ்நாட்டிலே ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டது. இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மாற்றுக் கொள்கையின் முன்னால் காரியத்தை ஆற்ற வேண்டியிருக்கிறது. உதாரணமாக ஒரு கொள்கை பாரதிய ஜனதா கட்சி அமுல்படுத்தி தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட ஒன்று, மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வு என்பதை கொண்டு வந்தது. அது தமிழகத்தை கடுமையாக பாதித்திருக்கிறது. சென்ற ஆண்டு 24,000 மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் ஸ்டேட் போர்டில் மூலமாக படித்தவர்கள் அந்த மார்க்குகளை, அந்த எண்ணிக்கைகளை பிளஸ் டூவிலே கணக்கில் எடுக்காமல் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அந்த பாடத்திட்டத்தில் பரீட்சை எழுத வேண்டும் என்று சொல்கிற பொழுது நம்முடைய மாணவர்கள், குறிப்பாக மிக மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் 24,000 பேர் தேர்விலிருந்து விடுவிக்கப்பட்டார். அந்த பரீட்சை முறையே, தேர்வு முறையே சற்று மாறுபட்டது. 180 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 3 பதில்கள் இருக்கும், 2 தவறாக இருக்கும், 1 சரியானதாக இருக்கும். அதை நீங்கள் டிக்கடிக்க வேண்டும். 180 கேள்விகள், 180 நிமிடங்கள்,
இதற்கு தமிழ் மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டது முற்றிலும் தவறாக 49 வினாக்கள் இருந்தது. இந்த வினாக்களில் தடுமாறி போன நம்முடைய மாணவர்கள் தோல்வியடைந்தார்கள். இதை எதிர்த்து மற்றவர்கள் எவ்வளவோ குரல் கொடுத்தாலும் இதனுடைய நியாயத்தை அடைய கோரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மாணவர்கள் அமைப்புகள், என்ஜிஓ அமைப்புகள் எல்லாம் இணைந்து டெக்ஸ் ஃபார் ஆல் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பான என்ஜிஓ அமைப்பு இணைந்துதான் இந்த வழக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலே ஒரு சாதகமான தீர்ப்பு வந்தது. 24,000 மாணவர்களுக்கும் அந்த தவறான கேள்விகளுக்கு முழு மார்க்கு கொடுக்க வேண்டும் என்கிற தீர்ப்பை அளித்தார்கள். எனக்கே ஒரு 4,000-5,000 பெற்றோர்கள் கைபேசி மூலமாக அழைத்து தங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். ஆனால் மாநில அரசு உயர்நீதிமன்றத்தில் எந்த வாதமும் செய்யவில்லை, எந்த வழக்கறிஞரையும் நியமிக்கவில்லை. மத்திய அரசு இது மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போன உடனேயே அங்கேயும் மாநில அரசு வரவில்லை. உண்மையிலேயே மாநில அரசு வர வேண்டும் என்று நாம் விரும்பினோம். பிறந்த மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தும் அவர் வரவில்லை. உச்ச நீதிமன்றம் ஒரு நியாயமான நாணயமான தீர்ப்பை அளிக்கவில்லை. அதற்கும் சமூக நலநிலை அக்கறை இல்லை என்கிற முறையில் தான் அந்த தீர்ப்பு அமைந்தது. அந்த தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டிலே ஏராளமான மக்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். எதிர்காலம் நமக்கு இல்லை என்று ஸ்டேட் போர்டிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்கள் பெற்றோர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்து எல்லா கட்சிகளையுமே இதை எதிர்த்து ஏக்கம் நடத்தியது. இதில் மிக முக்கியமான அம்சம், தமிழ்நாடு சட்டமன்றம் ஏகமனதான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. நீட் தேர்வு தேவையில்லை என்று அந்த மசோதா ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். தமிழக சட்டமன்றம் எப்பொழுதாவதுதான் ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது, ஒருமனதான தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் அது 800,000 மக்கள் சார்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்று பொருள். இது ஜனாதிபதிக்கு சென்றதா இல்லையா என்பதற்காக நான் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினேன். ஜனாதிபதி எனக்கு பதில் அனுப்பினார். நாளே நாளிலே அவரிடமிருந்து எனக்கு பதில் வந்தது. அப்படி எந்த மசோதாவும் தமிழகத்திலிருந்து வரவில்லை, உங்களுடைய கடிதத்தை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னார். உள்துறை அமைச்சகத்தை கேட்கிற பொழுது அவர்கள் சிரித்தார். அப்படி என்று சொன்னால் மோடி சர்க்கார் தமிழக சட்டமன்றத்தை, தமிழக மக்களுடைய கருத்தை மதிக்கவில்லை. அப்படி மதிக்காத ஒரு கட்சியுடன் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது கூட்டி சென்றார். உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அவருடைய வாக்காளர்களுக்கே ஒரு கோபம் வர வேண்டும். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இதர எதிர்கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தை மோடி அரசு நிறைவேற்றவில்லையே, அதை கண்டித்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்க வேண்டாமா? இப்ப தேர்தல் பரப்புரைகளிலே அதை பற்றி அவர் பேசவே மறுக்கிறார். அப்படி மறுக்கிற பின்னணியில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயமாக காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையிலும் எந்தெந்த மாநிலங்கள் நீட் தேர்வை விரும்பினையோ அதற்கு நாங்கள் வேறு விதமான அணுகுமுறை அந்த மாநில ரீதியாக நடத்துவோம் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியும் அளித்திருக்கிறார்கள். இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னொன்று தமிழ் மக்கள் பாதித்த விஷயம் ஜல்லிக்கட்டு விஷயம். ஏராளமான மக்கள் ஜல்லிக்கட்டை கவனிக்கிறார்கள். குறிப்பாக தென் மாநிலங்களில் அலங்காநல்லூர் போன்ற இடங்களிலே இது மிகப்பெரிய எழுச்சியுடன் தொன்று தொற்று நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பொருள். இதை தடை செய்கிற பொழுது நானே மோடியை பார்த்தேன், மோடியிடம் பேசினேன். மோடி ஆனால் அதற்கு இணங்கவே இல்லை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அங்கே வந்து அடுத்த ஆண்டு முதல் நடக்கும் என்று சொன்னால் நடக்கவில்லை. ஓராண்டுக்கு நாங்கள் தள்ளி வைப்போம் நீட் தேர்வு என்று மரியாதைக்குரிய இராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் சொன்னால் அதுவும் நடக்கவில்லை. இவர்கள் தமிழகத்தையும் மதிப்பதில்லை, தமிழகத்திலிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் மந்திரிகளையும் மதிப்பதில்லை. அப்படி ஒரு ஆட்சி இன்று மத்திய நடந்தது. ஆக இது மாற்றப்பட வேண்டும், இந்த அரசு மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு இயக்கத்தினுடைய கொள்கை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரண்டு, நேற்றைய பத்திரிகைகளிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையில் ஏராளமான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலவற்றை நாம் வரவேற்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் உற்று பார்த்தால் 2004 ஐக்கிய முற்போக்கணி இருந்த பொழுது உருவாக்கப்பட்ட பல அம்சங்கள் இருக்கிறது. அது உருவாக்கப்படுகிற பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அதில் பங்காற்றியவர்கள் இடதுசாரிகள் தான். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் 100 வேலை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னியது. அதை அன்று திட்ட கமிஷன் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்றைய பிரதமரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக வாதிட்டது. ஒரு நவீன தாராளமயம் சந்தை பொருளாதாரம் அமுலாகிற பொழுது அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று கேட்டால், வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. முதலாளித்துவம் வளர்கிற பொழுது பாதிக்கப்படக்கூடியவர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாட்டிலே மிகப்பெரிய கலவரங்கள் உருவாகும். அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும், வேலை இல்லாத காலத்தில் அவர்களை பாதுகாக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்த குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளிலே 25% இடம் கொடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னது. தகவல் அறியும் உரிமை அறியும் சட்டம் வேண்டும் என்று கேட்டது மார்க்சிஸ்ட் கட்சி சொன்னது. இப்படி நாம் சொன்னதை அன்று எதிர்த்தவர்கள், பிறகு அது நிர்பந்தத்தின் காரணமாக கொண்டு வந்தவர்கள் இன்று மீண்டும் அவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம். நேற்றைய தினம் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்களிடம் பேசிய பொழுது நான் அவரை இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வருவதற்காக பாராட்டினேன். அது உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது மட்டுமல்ல, குறிப்பாக நீட் தேர்வு போன்ற தமிழ் மக்களுக்கு அல்லது இதர பகுதிகளுக்கோ ஒத்து வராத படிப்பு முறையை தேர்தல் முறையை மாற்ற வேண்டும். கடந்த பல ஆண்டு காலமாக தமிழில் படித்துதான் பிரபலமான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கிறார். மிகப்பெரிய மருத்துவர்கள் இன்று உலகத்திலே பல நாடுகளிலே அவர்கள் மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் திடீர் என்று ஒரு நாடு ஒரு கல்வி என்கிற முறை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய நிலை வருகிற பொழுது, ஆரம்ப கல்வியை மாற்றாமல் உயர்கல்வியை மாற்றாமல் திடீரென்று இப்படி மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய சேதத்தை தமிழகத்துக்கு உருவாக்கியது. ஆகவே இவைகளையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு இரண்டுமே மாற்றப்பட வேண்டும். 18 இடைத்தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் உதவி செய்ய வேண்டும். மத்தியிலே மீண்டும் மீண்டும் பிஜேபி என்பது வரக்கூடாது என்பதை தமிழ் மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது கட்சி பிரச்சனை அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்காளர்களோ இதர பகுதி வாக்காளர்களோ ஏன் ஓரளவுக்கு சிந்திக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களோ சிந்திக்க வேண்டிய ஒன்று, எது தமிழகத்துக்கு பாதகமாக இருக்கிறதோ அது இந்தியாவுக்கு பாதகமாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கடந்த 5 ஆண்டுகளிலே மோடி இந்தியாவினுடைய பிரதமராகவே இல்லை, அவர் குஜராத்தினுடைய பிரதமராக இருந்தார். அம்பானிக்கும் அதானிக்கும் தான் ஏராளமான தொழில் வளர்ச்சிக்காக உதவி செய்தார். அவர் வெளிநாடு செல்கிற பொழுதெல்லாம் அவர்களைத்தான் அழைத்து சொல்வார்களே தவிர பத்திரிகை நிறுவர்களை கூட அவர் எப்பொழுதும் அழைத்து சென்றது கிடையாது. நாட்டை பாதுகாக்கிறேன் என்று சொல்லி நாட்டை பாதுகாக்கவில்லை. ரூபாய் நோட்டை தடை செய்த பொழுது தீவிரவாதிகளுக்கு பணம் போவதை தடுக்கும் என்று சொன்னார். ஆனால் இவருடைய ஆட்சியில் தான் 42 நம்முடைய எல்லை பாதுகாப்பு படையினர் கொலை செய்யப்பட்டார்கள். தீவிரவாதத்திற்கு பாதுகாப்பதற்கான உறுதி செய்தவர் தான் அவர். ஆகவே எல்லையை பாதுகாக்கவும் முடியாது, அண்டை நாடுகளுடன் நல்ல உறவும் கிடையாது, உள்நாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒருவரை, அப்படி ஒரு கட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதுதான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய கட்சி. ஆகவே மக்கள் உதயசூரியன் சின்னத்திலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய கதிர் அருவாள் அருவாள் சுத்திய நட்சத்திரத்திலும் விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய பாணி சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.